வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மில் டைப் சிக்ஸில் இன்னும் சில சம்ஸ் பார்க்கலாம். மூன்று எண்களின் விகிதம் 3:4:5, இவைகளின் எல்சிஎம் மீசிமா 2400 எனில் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது விகிதங்கள்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்ன ஃபார்முலா எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் ஆஃப் விகிதங்களின் பெருக்கல். இதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா. அப்போ என்ன, எல்சிஎம் வந்து 2400 இருக்குது, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது, விகிதங்களின் பெருக்கல் என்ன 3:4:5. ஓகேவா? அப்போது இது எவ்வளோ வருது, ஹெச்சிஎஃப் ஆஃப் 60. அப்போது இங்கே 2400 இருக்குது, 00 கேன்சல் ஆகிடுமா, அப்போது எவ்வளோ வரும், 6 × 24 = 40. அப்போ ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன, 40. அப்போது இதுக்கு இதுதான் விடை. அடுத்து இரு எண்களின் விகிதம் 3:4, இவைகளின் ஹெச்சிஎஃப் 4 எனில் எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டாங்க, இதில் எல்சிஎம். அப்போது எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் 4, விகிதங்கள் 4:2, அப்போது 3:4, அப்போது 16:3, அப்போ எல்சிஎம் 6 × 18 = 3, 1, 4, அப்போ எல்சிஎம் எவ்வளோ, 4. இதுதான் இதனுடைய விடை. அடுத்து இரு எண்களின் மீபோவா ஹெச்சிஎஃப் 23 மற்றும் அந்த எண்களின் மீசிமா எல்சிஎம்மின் காரணிகள் 13 and 14 எனில் இந்த இரண்டு எண்களை அந்த இரண்டு எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க, மற்றும் இந்த இரண்டு எண்களில் பெரியது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஹெச்சிஎஃப் வந்து 23, அதாவது இரண்டு எண்களுடைய ஹெச்சிஎஃப் வந்து 23, எல்சிஎம் உடைய ஃபேக்டர்ஸ் காரணிகள் வந்து 13, 14. ஃபேக்டர்ஸ்னால் என்ன, இப்போது 2,4 ஃபேக்டர்ஸ் காரணிகள் அப்படின்னா 2, 1, 2, 2, 4. இதனோட காரணிகள் என்ன, 2×2 சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது 13,14 கொடுத்துருக்காங்க, 13,14. ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படிங்கிற ஃபார்முலா. இரு எண்களின் பெருக்கல் பலன் வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் பெருக்கல் பலனுக்கு சமம்ங்கிறது தெரியும். அப்போது ஹெச்சிஎஃப் என்ன, 23. ஓகேவா? எல்சிஎம் என்ன, எல்சிஎம் அப்படிங்கிறது ஒரே என்ன, அதனுடைய காரணிகளை பெருக்குனா தான் அந்த எல்சிஎம் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது 13×14 அப்போ என்ன கேட்டிருக்காங்க, X, Y. இப்போது இதை எப்படி நான் எழுதியிருக்கிறேன், இப்போது எனக்கு வந்து எல்சிஎம் வேல்யூ வந்து 4 அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்குது, 2×2 அப்படின்னா தானே எனக்கு எல்சிஎம் வேல்யூ 4 கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த 13,14 பேருக்குனா எல்சிஎம் வேல்யூ கிடைக்கும். அதைத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்போ இதை எப்படி எழுதலாம், 23×13, இன்னொன்று 23×14 ஈக்குவல் டு X×Y எழுதலாமா? இப்போது இந்த வேல்யூவை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம், இந்த வேல்யூவை நம்ம ஒய்யின்னு எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸ் என்ன எடுக்கலாம், 23×13 எடுக்கலாம். ஒய் என்ன எடுக்கலாம், 23×14 எடுக்கலாம். முதல்ல க்வெஸ்சன் என்ன, ரெண்டு எண்களை கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது 23×13 பெருக்குன்னா என்ன வரும், எக்ஸ் வேல்யூ என்ன வரும், 299. ஒய் வேல்யூ என்ன வரும், 322. ஓகே, இப்போ நம்ம அந்த எண்களை கண்டுபிடிச்சிட்டோம்.
அப்புறம் இந்த எண்களில் பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக என்ன தெரியுது, 23 × 14 வேல்யூ 322 தெரியுது. அப்போது இதுதான் இது இதுகளுடைய விடை. ஓகே, இப்போ புரிஞ்சிச்சுங்களா? அதாவது ரெண்டு எண்கள் கேட்டிருக்காங்க, ரெண்டு எண்களுடைய ஹெச்சிஎஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் உடைய ஃபேக்டர்ஸ் காரணிகள் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் அப்போ ஹெச்சிஎஃப் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதனோட காரணிகள் எழுதிடணும். அப்போ இதை பிரிச்சுக்கணும், இது ஒன்று எக்ஸ் ஒன்று எக்ஸ் வேல்யூன்னு பிரிச்சுக்கணும், ஒன்று ஒய் வேல்யூன்னு பிரிச்சுக்கணும். அப்போ அந்த இரண்டு எண்கள் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? ஓகே, இதுலேயே இன்னொன்று எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இரண்டு எண்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேயே இன்னொரு கேள்வி என்ன கேட்பாங்க, இப்போ இதே மூணாவது கேள்வி வந்து என்ன இருக்குது, இந்த இரண்டு எண்களின் வித்தியாசம் என்ன, அதே மாதிரி இந்த இரண்டு எண்களின் கூட்டல் பலன் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும், இந்த 299 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னால் இதை ரெண்டையும் கூட்டுக்கணும். இதில் வித்தியாசம்னா என்ன, டிஃப்ரென்ஸ் மைனஸ். அப்போ எக்ஸிலிருந்து எது பெருசோ அதுலேருந்து அதை கழித்தா அதுதான் அதனுடைய டிஃப்ரென்ஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.